வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசு தெரிவித்துள்ள அறிவுரைகளை பின்பற்றினாலே போதும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்கும் யோசனை எதுவும் இல்லை. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனைக்கு பிறகே வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தமிழகத்தில் அனுமதி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். அனைத்து சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலிருந்தும் இந்தியா தற்காலிகமாக விலகல். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் இன்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல். விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். டுவிட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், பொதுமக்கள் நோய் தடுப்பு குறித்து அரசு தெரிவித்துள்ள அறிவுரைகளை பின்பற்றினாலே போதும் என்று கூறியுள்ளார். அரசு தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க அரசால் முடியும் என்றும் பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், தற்போது நாட்டின் 30 விமான நிலையங்களில் பயணிகளை பரிசோதித்த பிறகே அனுமதித்து வருவதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய உறுப்பினர்கள், யாத்திரையாக சென்றுள்ள பயணிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் ஆகியோரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். भारत में रहने वाले लोगों को किसी भी प्रकार का रिस्क ना देते हुए और उन सब अपने भारतीयों को सेफली वापस लाना उसकी हमारी पूरी तरीके से जिम्मेदारी है. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பொதுமக்களிடையே பரவவில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் லாவ் அகர்வால், வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தவர்களுக்கும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு மட்டுமே கொரோனா வைரஸ் பாதிப்புள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை மக்களிடையே கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த 48 மணி நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து 900 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் 52 இரத்த சோதனை மையங்கள் இதற்காக அமைக்க